தலைப்பு சரியில்லைன்னு சொல்ல விரும்புறேன். தொலைத்த அப்படின்னு சொன்னா நானே தொலைச்சிடுறது. ஆனா இது பறிக்கப்பட்டது. வாழ்வாதாரம், தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கணும். அது ஒரு பக்கம் நோயின் காரணமாக, இன்னொரு பக்கம் அரசினுடைய பாராமுகம் கொள்கைகளின் காரணமாக பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது எப்படி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அயனாபுரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிருக்கார். அவர் வந்து அவருடைய லைசன்ஸை புதுப்பிக்கிறதுக்கு ஏதோ காரணம் சொல்லி மறுத்துட்டாங்க. அவர் அந்த ஆட்டோவை அங்கேயே தீ வச்சு கொளுத்திட்டார். இதை நீங்கள் எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? எல்லா வருமானமும் வர்றபோது அவர் அந்த ஆட்டோவை கொளுத்த மாட்டார். இங்கே வந்து பல குடும்பங்கள் வந்து இப்போ எப்படி சமாளிக்கிறாங்கன்னு கேட்டீங்க. 27 கோடி பேர் ஒரு நேரம் இரவு பட்டியோடு தூங்க செல்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஆனால் இந்த காலத்தில் அந்த கணக்கு இன்னொரு வகையாக மாறியிருக்கு. ஒரு நேரத்துக்கு பதிலாக கூடுதலாக உணவை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கு. ஏற்கனவே இருந்த வீடுகளை இங்கே போன லாக்டவுன் காலத்தில் சென்னை நகரத்திலிருந்து நான் அந்த சமயத்தில் எங்கள் ஊரில் ஒரு நிகழ்ச்சிக்காக போக வேண்டியிருந்தது. போகிற வழி முழுவதும் இந்த குட்டியானைன்னு சொல்கிறதுல ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய பாத்திர பண்டங்களை ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நீ அப்படி விடாதவங்களோட காலில் விழுந்து கும்பிட்டதை நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வாடகை கொடுக்க முடியல. சரி, ஒருவேளை இது மீண்டு வந்தால் கூட நம்ம படிக்க முடியுமா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பல பேர் வந்து சொந்தமாக ஆட்டோ இல்லை, ஆட்டோ, வேன், டாக்ஸி இவங்கெல்லாம் வந்து சொந்தமாக வச்சுருக்கவங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லை, ஆனால் நீங்கள் இஎம்ஐயில் வாங்கினவங்களோட பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அரசாங்கம் இப்போ கூட நீங்கள் அரசில் அரசு வங்கிகளில் பொதுத்துறை வங்கிகளில் கடன் வாங்கினீங்கன்னா அது வந்து 6 மாதம் வட்டியை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மொத்த வட்டியும் இந்த காலத்தில் வருமானமே இல்லாத போது மொத்த வட்டியும் கட்டுறதுக்கு புதுசாக அவரால் என்ன பண்ண முடியும்? சில இடங்களில் தற்கொலைகள் நிகழ்கிறது. இங்கே பசியால் ஏற்படுகிற சாவுகள் கொரோனா சாவுகளாக பதியப்படுவதில்லை. அது வந்து மூச்சுத்திணறல் அல்லது வேற ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பட் கொரோனாவால் இறக்கிறது மட்டும் இல்லை, கொரோனாவின் காரணமாக நீங்கள் வந்து வருமானம் இல்லாததுனால அல்லது போதுமான ஊட்டச்சத்து இல்லாததுனால குழந்தைகளும் முதியோர்களும் இறப்பது என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் இப்போது எப்படி பிழைச்சிருக்காங்க, எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத விட எப்படி பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்வது கிடையாது. வாழ்வது என்பது எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸோடவும் சேர்ந்தது. பிழைப்பது என்பது வெறுமனே அவங்க வந்து உயிர் வாழ்ந்திருப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச ஏற்பாடுகள் ஏதாவது இருக்காது. பிழைத்திருப்பதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கிராமப்புறங்கள் கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த 100 நாள் வேலை என்பது நரேந்திர மோடியால் இது வந்து ஒரு ஒரு இமாலய தவறு என்று சொல்லப்பட்ட அந்த திட்டம் தான். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது கொண்டு வந்த திட்டம் தான். கிராமப்புறத்தில் ஓரளவுக்கு இதை தாக்குப்பிடிச்சு நிப்பாட்ட வச்சுருக்கு. அதுவும் கூட அவங்க 100 நாள் கொடுக்கறதில்ல. ஆனால் நகர்ப்புறம் என்று வருகிற போது மிகப்பெரிய பிரச்சனைகள் அவங்களுக்கு காத்திருக்கு. நீங்கள் இப்போ உதாரணமாக வாடகை கொடுக்க முடியல. ஆனால் இவங்களுக்கு தெரியுது எல்லாரும் வாடகை கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை. வாடகைக்கு விடுறதன் மூலம் அது மட்டும்தான் வருமானமாக எடுத்து வச்சுற, அதை மட்டும் வருமானமாக வைத்து கொண்டு வாழ்கிற குடும்பங்கள் இருக்குது. அப்போ இது அரசாங்கம் நீ வாடகையே கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எந்த உதவியும் செஞ்சதில்லை. நீங்கள் அதே போல் ஆர்கனைஸ் செக்டார் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கு. நீங்கள் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒன்று வந்து வேலை கிடைக்கல, அப்புறம் ஒரே வேலைக்கு பல பேர் வராங்க, அதன் காரணமாக கூலி குறைஞ்சிருக்கு. வேலைக்கு போனால் கூட சம்பளத்தை உரிய காலத்தில் கொடுக்க முடியாதவங்களா அவங்க இருக்காங்க. இங்கே திருப்பூர் மாதிரியான இடங்களில் மேனேஜரியல் ஸ்டாஃப்ல 50% பல இடங்களில் குறைச்சிட்டாங்க, அல்லது இருக்கிறவங்களுக்கு ஒரு 50% சம்பளத்தை குறைச்சிருக்காங்க. ஒரு 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து ஒரு குடும்பத்தில் அவுட்சோர்சிங் தொழில்கள் பார்த்து கொண்டிருந்த அவங்களுக்கெல்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னால் என்ன சம்பளம் இருந்ததோ என்ன கூலி இருந்ததோ அதை மட்டும்தான் தருவோம், ரேட் இருந்ததோ அதைத்தான் தருவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படியாவது பிழைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த பெரு விருப்பம் இருக்கு இல்லையா, அதன் காரணமாக வேறு வழி இல்லாமல்
அவங்களுடைய எல்லா விதமான வசதிகளையும் குறைத்து கொள்றாங்க. நான் ஒரு ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கையில் அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் டிவி ரிப்பேர் ஆச்சு, நான் அதை சரி பண்ணணும்னு நான் நினைக்கல, ஃப்ரிட்ஜை ரிப்பேர் ஆனதோட அதோட விட்டுறலான்னு நான் வந்து ரிப்பேர் ஆகலை ஆனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எவ்வளவு செலவு வரும்னு எனக்கு தெரியல. நாங்கள் பகல் நேரத்தில் லைட்டும் போடுறதில்ல, ஃபேனும் போடுறதில்ல. சரி, இப்படியெல்லாம் இவங்க பார்த்து தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்களே தவிர ஆக்சுவலாக பிழைத்திருக்கிறார்கள், வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள் என்று கூட சொல்ல முடியாது, பிழைத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு பெரிய மாபெரும் குளறுபடி என்னன்னா, வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு இபாஸ் இல்லைன்னு சொல்றது. இபாஸ் கிடைக்காததுனால பல இடங்களில் தொழிலாளிகள் வேலைக்கு போக முடியலை. இந்த இபாஸ் வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் கொடுக்குறவங்க சகஜமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் பல இடங்களில் இப்போ பார்த்துருக்கீங்க, இபாஸ் கொடுக்குறத ஒரு தொழிலாக வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் சென்னை அதனுடைய சென்னையிலேருந்து புறநகருக்கு போகிறதோ, புறநகர் பகுதியிலேருந்து சென்னைக்கு வர்றதோ மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வீட்டு வேலை செய்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், அந்த துயரம் மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது. அவங்க ஒரு ஒரு நாளைக்கு மூணு வீட்லேயோ நாலு வீட்லேயோ வேலை செஞ்சு தான், அதுலேயும் வந்து தனிப்பெண்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பாடு, குழந்தைகளை அவங்க சம்பாதிச்சு மட்டும்தான் இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, துணிமணி எடுக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. அவர்கள் பல பேருடைய கதையை கேட்குற போது உண்மையிலே வந்து நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது. எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஊடகத்தின் வழியாகவோ அல்லது செயல்பாட்டாளர்கள் மூலமாகவோ சொல்லப்படுகிற விஷயம் என்பது ஒட்டுமொத்த துயரத்தில் ஒரு சிறு பகுதி கூட இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அவ்வளவு மிகப்பெரிய துயரத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த காலத்துல நீங்க வந்து அவங்க அவங்களுடைய இறப்பு என்ன காரணம்னு பதிவு செய்யாம இயற்கை மரணமாகவே பதிவு செய்யப்படும். ரெண்டு விஷயம், ஒன்னு பெரிய வசதி படைத்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் திறக்கல, அதனால நாம் போய் கன்சல்ட் பண்ண முடியல, பணம் இருந்தும் மருத்துவமனைகள் இல்லாததுனால போக முடியலைங்கிற பிரச்சனை இருக்கு. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமம் இருந்தாலும், ஒருவேளை மருத்துவமனை இருந்தால் கூட அதுக்கு போக முடியல. பல இடங்களில் கொரோனாவுக்குன்னு சொன்ன பிறகு நீங்கள் இந்த மருத்துவத்துக்கு இவங்க வயசானவங்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருக்குது. அதன் காரணமாக நீங்கள் வந்து அந்த நோய் அது அதன் இயல்பில் அவர்களை கொள்வதற்கு அவர்களை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பல இடத்துல பார்க்க முடியும். இதெல்லாம் மிகப்பெரிய ஆறாத ரணத்தை பல பேர் மத்தியில் உருவாக்கியிருக்கு. ஆனால் எப்படியாவது பிழைத்திருக்க வேண்டும் என்கிற என்பதற்காக அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்கிறேன். முதல்ல இபாஸ் சம்பந்தமாக பேசும்போது அரசாங்கம் ஏதோ வந்து இவ்வளவு பெரிய சிரமம் இருக்கு, கட்டுப்படுத்த வேண்டாமான்னு கேட்டீங்க. ஆனா அப்படி கட்டுப்படுத்துற அதிகாரம் இருக்கிற அரசாங்கம் வெள்ளூர்ல எப்படிங்க இப்படி 3,500-4,000 ரூபாய்னு கொடுத்தா உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்க முடியுது, அப்போ உங்க சிஸ்டத்தை பைபாஸ் பண்ண முடியுதுன்னு தானே தோணுது அது. அப்போ நீங்க இது இன்னொரு அம்சத்தை நான் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து மளிகை கடையெல்லாம் திறக்கிறீங்க, மளிகை கடைக்கு அந்த கடை உரிமையாளர் மட்டும் இல்லை, அதில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கிடையாது, ரொம்ப தூரம் நடந்து வராங்க. சில நாளில் நீங்கள் ஏர்லி மார்னிங் போய் பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வர்றாங்கன்னு பாருங்கள், ரொம்ப கொடுமை. அப்புறம் நீங்கள் கேட்டீங்க இவங்க வந்து இப்போ நாங்கள் சொல்கிறத விட இப்போ நிறையா கேட்டு கேட்டு மனசு மறத்து போகுதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் முதல்ல ஒருத்தர் பேசினார்ல உங்ககிட்ட, இதில் வந்து ஒரு நேயர் ஒருத்தர் பேசினார் வெளியூர்ல இருந்து, அவர் எப்படி பேசினாரு, நீங்க அதுல இருக்கக்கூடிய உணர்வை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆட்டோ டிரைவர் இது வேன் டிரைவர் பேசினாரு அந்த உணர்வை நீங்க எப்படின்னு பாருங்களேன். நீங்க இது மாதிரி பல பேரு பிழைத்திருக்கிறார்கள். நீங்க வந்து கேட்டீங்க இதெல்லாம் இல்லாம போயிருமே, அவங்க அவங்க கையில பெரும்பாலும் எப்போதுமே காசு இருந்தது கிடையாது. நீங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேரு அன்னைக்கு கூடுதலான வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்து சரக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த சரக்கை வந்து விற்றுட்டு சாயங்காலம் கொண்டு போய் திரும்ப கட்டுறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுவே அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க அதெல்லாம் கரைஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க பட்டினியோடவும் பசியோடவும் பற்றாக்குறையோடும் வாழ்வதற்காக தங்களை பணக்கி கொண்டவர், அதாவது வியாபாரிகள் எண்ணிக்கை குறையாது. அதீத வட்டிக்கும் மிக கடுமையான நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு இவங்க போய் அதில் விழுவாங்க. அதனால தாங்க சொல்கிறோம், நீங்கள் சொல்கிற 20 லட்சம் கோடி, நீங்கள் சொல்கிற 1,000 ரூபாய்ங்கிறதெல்லாம் இது வந்து 20 லட்சம் கோடிங்கிறது ஃப்ராடு, 1,000 ரூபாய்ங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கல,
அதுல நீங்க மின் கட்டணம் மூலமாக பலதை பறிச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா ஒரு மாதம் 7,500 ரூபா மத்திய அரசாங்கம் ஒரு 6 மாசத்துக்கு கொடுத்தாதான். நீங்க அது வந்து வெறுமனே அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க பொருள் வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு இல்லைங்க. சரி, இது வந்து என்ன ஆகும்னா கீழே வந்து வாங்கும் சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக அவங்க வந்து உணவுப் பொருளை வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவாங்க, சட்ட துணிமணி எடுப்பாங்க, வாடகைக்கு பைசா கொடுப்பாங்க. நீங்க உங்ககிட்ட 1 கோடி ரூபாயும் என்கிட்ட 1 கோடி ரூபாயும் 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா ஒரு 100 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டு அந்த கடைக்காரர் அதை கொண்டு போய் 100 ரூபாய்க்கு மளிகை கடையில கொடுத்து அரிசியை வாங்கிட்டு வந்து அரிசி கடைக்காரர் ஒட்டுமொத்தமாக கொள்முதல் பண்ணவர்கிட்ட கொடுத்து அவர் விவசாயிகிட்ட கொடுத்து அது வந்து உரம் வாங்குறவர்கிட்டயோ பூச்சிக்கொல்லியுமா இந்த சுற்று இருக்கு பாத்தீங்களா, இந்த 100 ரூபாய் அதுதான் பொருளாதார ஆக்டிவிட்டிஸ உத்தரவாதப்படுத்தும். எல்லாரையிலையும் பணம் இருந்து அந்த பணம் முழுவதும் எதுவுமே செயல்படாம இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இப்ப உங்களுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா மக்களுடைய வாங்கும் சக்தியை குறைந்தபட்சம் உத்தரவாதப்படுத்துவது, நான் அதிகப்படுத்துவது என்று சொல்ல மாட்டேன், அதுதான் பணப்புழக்கத்தை உருவாக்கும். பெட்டி கடையில சின்ன சின்ன கடைகள்ல இதெல்லாம் போவதன் மூலமாகத்தான். நீங்க இப்ப டாஸ்மாக்ல இருக்கிறது கூட டாஸ்மாக் உற்பத்தியாளர்களுக்கு நேரடியா போகும், ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னா மளிகை கடையில இருக்கிறதோ அல்லது இதர காய்கறி கடையில இருக்கிறதோ அது பல்வேறு விதமான சமூகத்தின் அனைத்து பகுதிக்கும் போகும். அரசாங்கம் அதை செய்யல. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வேற தொழில் என்ன வந்திருக்கு, நீங்க எல்லாரும் இங்க இருந்து நகரத்துல இருந்து விட்டுட்டு போனவங்க எல்லாம் இப்ப கிராமத்துக்கு போறாங்க. பல கிராமங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா 100 நாள் வேலைக்கு இவங்களை சேர்க்காதீங்க, சேர்த்தா எங்களுக்கு போதுமான அளவுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வருமானம் வராது, மனிதம் மிகப்பெரிய அளவுக்கு சிதைக்கப்படுகிறது, தன்னுடைய சக மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்கறது போக உழைப்பை பகிர்ந்து கொள்றதுக்கு வரும்போது கூட எங்க ஏற்கனவே இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளவு பேருக்கு மட்டும் கொடுப்போம். கிராமத்தில் வாழ்வாதாரம் இழந்துதான் நகரத்தை நோக்கி அவங்க வந்திருக்காங்க, வீடுகளை வித்திருக்காங்க. இப்ப போய் ஏதாவது சொந்த பந்த வீட்லயோ அல்லது ஒரு குடிசை தங்களுக்கு இருக்கிற இடத்துலயோ அப்படி போட்டுட்டு உட்கார்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இது முழுவதையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்க தவறுது. இந்த இ பாஸ் விஷயம் வந்து சாதாரணமா பாக்குற விஷயம் கிடையாது. ஆக்சுவலா இந்த இ பாஸுக்கு பணம் கொடுத்தா தான் போக முடியுங்கிறதுனால பல பேருக்கு நீங்க வேலைக்கு போகலாம் என்று சொன்ன பிறகும் கூட போக முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆர்கனைஸ் செக்டர்ல சிலது பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவை பயன்படுத்தி எல்லா கூத்தும் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலை இழந்த தொழிலாளிகள் அவங்க ஒரு 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 தாவா எழுப்பணும்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் எழுப்பணும்னா அல்லது எழுப்பின டிஸ்பியூட்டை அதை ரிசால்வ் பண்றதுக்கோ எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை இருக்கு. நீங்க இதை பயன்படுத்தி கொண்டு நல்லா செயல்படுற கார்பரேட் நிறுவனங்கள் கூட இப்போதைக்கு நாங்கள் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை சம்பள உயர்வு ஒப்பந்தத்தை அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க, கூலியை வந்து குறைக்கிறாங்க. அரசு கிட்ட கேட்டீங்கன்னா நான் அதுக்கு போறதுக்கு முன்னால ரெண்டு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க வந்து கோயம்பேடு மார்க்கெட்டை திறக்கணும்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாதுகாப்போட திறக்கணும். ஆக்சுவலா நான் கேள்விப்பட்ட வரையிலும் என்ன சொல்றாங்கன்னா அதை திறக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவு தொகை கேட்கப்படுகிறது, அதன் காரணமாகத்தான் அவங்க திறக்காம வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இபாஸை பொறுத்தளவில் பஸ்ஸஸ் சில பஸ்ஸஸ் வந்து பிரைவேட் பஸ்ஸு 4,000 ரூபா அந்த அவர் திருச்செந்தூர்காரர் சொன்னார் பார்த்தீங்களா, அவங்க இப்போ வாட்ஸ்அப்லாம் அவங்க செய்திகளை கூட அனுப்புகிறாங்க. அரசாங்கம் தன்னிடம் பணம் இல்லை என்று சொல்லக்கூடும், அது ஒரு அது ஆக்சுவலாக மாநில அரசுகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து இந்த எந்த விஷயத்த பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கள, இப்ப நெடுஞ்சாலைகள் போடலைன்னு யாரு உங்ககிட்ட கேட்டா 5 வருடத்திற்கு சில மாவட்டங்களை ஒன்று இணைத்து நீங்க முன்னாலெல்லாம் இந்த ரோடு போடுறதுக்கு இந்த சாலையை பராமரிக்கிறதுக்கு இவ்வளவு பணம் அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், இப்ப அப்படி கிடையாது. 5 வருடத்துக்கான கான்ட்ராக்டு 4-5 மாவட்டங்களை சேர்ந்து பண்றது, அதுல மொத்தமா கமிஷன் வாங்குறது. ஏங்க நீங்க பணம் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் அடிப்படை தேவைகளுக்கு வழி இல்லாமல் இருக்கிற போது 5 ஆண்டுகளுக்கு 4-5 மாவட்டத்தை சேர்த்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கமிஷனை தவிர வேற என்ன காரணம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோ முன்னுரிமை எது என்பதை தீர்மானிப்பதில் பிரச்சனை இருக்கிறது. அப்ப அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கம் அது இதை பத்தி எல்லாம் கண்டுக்கெல்லாம் இல்லை, அது அவர் ஒரு 6-7 நாள் ஒரு கதாகார நிச்சயம் நடந்தது, 20 லட்சம் ரூபாயை நாங்கள் 20 லட்சம் கோடி ரூபாயை இதில் தரப்போகிறோம் அதில் தரப்போகிறோம் அப்படின்னு அவங்க எதையுமே பண்ணலை. உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நாடுகள்
நீங்க உதாரணமா ஜெர்மனி எல்லாம் தனியார் நிறுவனங்கள் வேலைக்கு வைக்கிறந்தால் அதுல 85% சம்பளத்தை அவங்க கொடுக்கிறதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்பவும் கூட. நீங்க வேலை இல்லாதவர்களுக்கு நீங்க அமெரிக்கா மாதிரியான நாடுகள் வந்து அவங்க வந்து $1,200 வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு $1,200 கொடுக்குது. அதை இப்ப அந்த ஸ்கீம் முடிஞ்சு போச்சு, இப்ப திரும்ப என்ன பண்றதுன்னு பேசுறாங்க. பட் இந்தியாவில அல்லது தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, அப்படி எதுவுமே கிடையாது ஆக்சுவலா. ஸோ இதுதான் பிரச்சனையே தவிர அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்பது உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி வந்து வெளி மார்க்கெட்ல கடன் வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின கடனை முழுவதும் கொண்டு போய் நீங்க கடனை வாங்கி நீங்க கான்ட்ராக்டர் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய கமிஷனை வச்சுக்கிறதுக்கு இதுக்கு பேர் என்ன சொல்றது நீங்க சொல்லுங்க. அதே போல தமிழ்நாட்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சமயங்கள்ல நீங்க பிளீச்சிங் பவுடர் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது எல்லாம் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொருளா சின்ன குவாண்டிட்டியா தெரியும். ஆனா தமிழ்நாடு முழுவதும் வாங்கும் போது 6 மடங்கு 7 மடங்கு விலை கொடுத்து வாங்குறாங்க. அதாவது எல்லா பேரிடரையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே அந்த காரணத்தினாலதான் இவங்க மக்களுக்கு கொடுத்தது போல மக்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு ஒன்றும் கமிஷன் வரப்போறதில்லை. அந்த காரணத்துக்காக இது முழுவதும் கமிஷன் எங்க வருமோ அதுல கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கு.